எல்லோருக்கும் வணக்கம். செப்டம்பர் 17 தந்தை பெரியாரோட பிறந்தநாள். இந்தியாவிலேயே வந்து செலிப்ரேட் பண்ணப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான தலைவர்களில் ரொம்ப முக்கியமான தலைவர் தந்தை பெரியார். பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அவர் மாதிரியான மிகச்சில பேருக்கு தான் வந்து இந்தியாவிலேயோ இல்லை உலக அரசியல் வரலாற்றிலேயோ வந்து சில தலைவர்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. அப்படிப்பட்ட என்ன சொல்கிறதுனா ஒரு மெஜிஷியன் தான் வந்து தந்தை பெரியார். இந்த தமிழ்நாட்டில் இந்திய இந்த திராவிட நிலப்பரப்பிலேயே எவ்வளோ அடிமைத்தனங்களோடு நம்ம இருந்தும் எவ்வளோ வந்து நம்ம ஏமாற்றப்பட்டும் சுரண்டப்பட்டும் காலகாலமாக வந்து ஒடுக்கப்பட்டும் அப்படியே சாறு மாதிரி பிழியப்பட்டும் கூட நமக்கு வந்து ஒரு நல்லறிவு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான மக்களுக்கு மிக பெரும்பாலான மக்களுக்கு வந்து வரல. வந்தவங்கெல்லாம் வந்து பகுத்தறிவு பேசுகிறா கூட பகுத்தறிவை தொடங்கி வச்சவரே வந்து தந்தை பெரியார் தான் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன் நான். பகுத்தறிவுன்றது வந்து எல்லா மனுஷனுக்குமே இருக்குது. ஆனால் அந்த பகுத்தறிவு அதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி வந்து அந்த சமரசமற்று பயன்படுத்துறது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்யும்போது சமரசமற்று செய்யும் போது நீங்கள் வந்து தோற்று போயிடுவீங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த பழக்க வழக்கங்கள் உங்களை வந்து பாடப்படுத்தும். அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஏற்றுக்க முடியாத பழக்கமாக இருந்தால் கூட அது காலகாலமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் பழகிடுவீங்க. அது கெட்ட பழக்கமாக இருந்தால் கூட. ஸோ வந்து பல சமரசங்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் வந்து பல பேர் எல்லா மனுஷங்களும் வாழ்ந்தாங்க. ஏன் அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்கள் பெரியாருக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்களும் வந்து அந்த சமரசங்களை வந்து அப்படியே கண்டும் காணாமல் தான் இருந்தாங்க. அதனால தான் பெரியார் ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி 2000 வருஷத்தில் பிறந்து 20 வயசு 21 வயசு பசங்க கூட ரொம்ப பிற்போக்குத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் 1879 வருஷம் பிறந்த ஒருத்தன் இன்னும் இளமையாக இருக்கான். ஒரு 142 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி பெரியாருக்கு வந்து 142 வயசு. அப்படிப்பட்ட ஒரு பழங்காலத்து மனிதன், 19வது நூற்றாண்டில் பிறந்த மனிதன், அவனை மாதிரி ஒரு இளைஞனை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்ன அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் வேலை போகிறாரு. வேலை போகாத கருத்துக்களை மட்டுமே சொல்லி தமிழ்நாட்டில் இன்னும் வேலை போயிட்டுருக்கிற ஒரு பேரதிசய மனிதன் தான் வந்து தந்தை பெரியார். ஏன்னா அவர் சொன்ன எடுத்து வச்ச கருத்துக்கள் வந்து எதுக்குமே வந்து இது கிடையாது. எதுவுமே வந்து சட்டுன்னு வந்து என்ன சொல்கிறதுனா வந்து எடுத்துக்கொள்ளப்படாத கருத்துக்கள். நீங்கள் கோயில் குளங்களை கட்டி வந்து காசு சம்பாதிக்கலாம், ஜோசியம் சொல்லி காசு சம்பாரிச்சு ஏமாற்றலாம், இல்லை வந்து பெண்களை வந்து காலமாக உள்ள வீட்டிலேயே வச்சு அவளுக்கு சோறு போடுறதுக்கு வந்து 100 பவுன் 200 பவுன் நகை வாங்கி காலம் பூரா வந்து நீங்கள் வந்து ஜாலியாக வாழலாம், வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் தந்தை பெரியார் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களுமே 5 பைசாவுக்கு பிரயோஜனப்படாத கருத்து. இதை சொல்லி நீ வியாபாரம் பண்ணவே முடியாது. அவர் வியாபாரம் பண்ணுறதுக்காக பண்ணலை, ஆனால் மக்கள்கிட்ட அது பரவாது, மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் வந்து அதன்படி நடக்க மாட்டாங்க எந்த விதத்துலையுமே. ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் மனிதன் அப்படிங்கிற அந்த இனத்துக்கு இன்றியமையாத அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். என்ன சொல்கிறது, எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்க முடியுமோ அவ்வளோ உயர்ந்த இதை கொண்ட என்ன சொல்கிறதுன்னா வந்து நோக்கங்களை கொண்ட கருத்துகள். பெரியார் சொன்ன மிகப்பல்ல கருத்துகள், மிகப்பல்ல கருத்துகள் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா கருத்துக்களும் அவர்கிட்ட நான் முரண்படுற விஷயம் ஏதாவது 1-2 இருக்கும், அவ்வளோதான். அது வந்து சின்ன சின்ன ஒரு செல்ல முரண்பாடுகளாக தான் இருக்கும். மற்றபடி அரசியல் களத்தில் வந்து அவர்கிட்ட வந்து பெருசாக முரண்படுறதுக்கான இதுவே கிடையாது. சமூக சிந்தனை களத்தில் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவராக இருங்க, வேறு ஏதாவது என்ன விதமான என்ன சொல்கிறது, நார்மலான வாழ்க்கை வாழுங்க, குடும்ப வாழ்க்கை வாழுங்க, இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை வாழுங்க, எந்த இது இருந்தாலும் எந்த மாற்று கொள்கை உடையவராக இருந்தாலும் நீங்கள் பெரியாரை நிந்திக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, ஒரு நியாயமும் கிடையாது. பெரியாரை வந்து ஒருத்தன் தப்பு சொல்கிறான், பெரியார் தப்பாக இருக்கான் தப்பானவர்னு சொல்கிறான்னா அவன் தப்பானவனாக தான் இருக்க முடியும். மிகப்பெரிய இவங்க என்ன சொல்கிறதுனா வந்து
என்ன சொல்கிறது ஆன்மீக துறவிகளாகிய குன்றக்குடி அடிகளார், இவர் கிருபானந்த வாரியார், இன்னும் பல 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 ஆன்மீக பெரியவர்கள்லாம் கூட பெரியாரை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒன்று கூடி பாராட்டி சீராட்டி என்ன சொல்கிற அவரோட வந்து அந்யோன்யமாக வந்து வாழ்ந்தவர்கள் தான். ராஜகோபாலாச்சாரியார் அவர்களே வந்து பெரியாரோட வந்து மிக உற்ற நண்பர். அத்தனை பிற்போக்குத்தனமான ஒரு அரசியல் செஞ்சுட்டு போன முன்னாள் முதல்வர் திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் பெரியாரோட அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதம் கொண்டவர். ஏன் அப்படி அதை கொஞ்சம் யோசிச்சு இப்போ நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வந்து பிஜேபி காரணங்களையோ இல்லை வந்து நாம் தமிழர் காரணங்களையோ கூட நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியறதில்லை. ஹெச் ராஜாவை போய் வந்து கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஹெச் ராஜாவோட நான் சிநேகிதம் வச்சுக்குவேன் அப்படின்னு எவனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனாக பிறந்தவங்க வந்து ஹெச் ராஜா மாதிரியான ஆட்களையோ இல்லை எஸ் வி சேகர் மாதிரியான ஆட்களையோ வந்து ஒரு 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 உயிரினமாக கூட ஏற்றுக்க மாட்டான். ஆனால் நான் சொல்கிற நிஜமான நல்ல ஆன்மீக துறவிகள் அவர்களுக்கும் வந்து பெரியாரியத்துக்கும் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வந்து ஐயப்பன் கோயிலுக்கு எல்லா பெரியார் வந்து திருவிழாக்கள் பண்டிகைகள் எல்லாத்தையுமே வந்து குற்றம் சொன்னவர் எந்நேரமும். ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவன் 48 நாள் வந்து விரதம் இருப்பான், குடிக்க மாட்டான், பீடி எழுக்க மாட்டான், வேறு எந்த தப்பு தண்டா பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுனால வருஷம் பூரா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஒழுக்க மாறு அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார். இந்த ஒன்று போதும். பெரியார் வந்து எப்படிப்பட்ட ஒரு நெகிழ்ந்த தன்மை கொண்டவர், எப்படிப்பட்ட ஒரு சரியான அணுகுமுறை கொண்டவர் அப்படின்றது. தான் கொள்கைக்கு விரோதமாக வந்து நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன் நான், அதனால் வந்து நீ சாமி கும்பிட்டாலே நீ வந்து தப்பானவன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீ ஒழுக்கமாக இருக்கியா அப்படின்னா நீ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கோ, ஒழுக்கம்தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்னு சொன்னவர். அப்போது அவருடைய கொள்கைகளை தாண்டி ஒரு மனுஷனுடைய நல்லொழுக்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு மதிச்சிருக்காரு அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு 14 வயசு வரைக்கும் வந்து ரொம்ப தீவிரமாக 13-14 வயசு வரைக்கும் தீவிரமாக சாமி கும்பிட்டுட்டு இருந்த நான், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மாற்றம் கண்டது என்னக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சிந்தனை, அதை மிகப்பெரிய அளவில் வந்து அதை பற்ற வச்சு அப்படியே பெரிய நெருப்பாக்குனது வந்து தந்தை பெரியார் தான். ஏன்னா பெரியார்கிட்ட வந்து எப்பயுமே வந்து ரொம்ப சுவையான அலங்காரமான ஜோடனைகள் நிறைந்த பொய்கள் இருக்காது, ரொம்ப எளிமையான உண்மைகள் தான் இருக்கும். ஏன்னா பொய்களை கண்டு ரொம்ப குழம்பு போயிருந்த எனக்கு ரொம்ப எளிமையான உண்மைகளை வந்து தெரிய வச்சவர் வந்து தந்தை பெரியார். அந்த உண்மைகள் தான் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமாக இருந்தன, ரொம்ப நிரந்தரமாக இருந்துச்சு. அந்த உண்மைகளை தான் வந்து நான் ரொம்ப மதித்தேன். அந்த உண்மைகளால் தான் வந்து ரொம்ப வந்து சுதந்திரமான என்ன உணர்ந்தேன். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அதை எந்த மனிதனும் இந்த வாழ்ந்த மனிதனும் இல்லை இருந்து போன மனிதர்களில் கூட எவர் பெரியாரை தவிர யாருமே தரல. பெரியார் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அப்படி உடச்சி பேசுகிறதுக்கு ஒரே அப்படி அடியில் வந்து ஒரு பாறாங்கல்ல வந்து மொத்தமாக வந்து குழந்திருவார். சில விஷயங்கள் பாரதியார் வந்து புராணங்களை பற்றி பாடுறாரு. கடலினை தாவும் குரங்கும் செங்கனலில் பிறந்ததோடு செவ்விதழ் பெண்ணும் வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கில் வந்து செய்யும் சமன் செய்யும் குட்டை முனியும் நதியினுள்ளே முழுகிப்போய் அந்த நாகர் உலகின் பாம்பின் மகளை விதியோரவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம். ஒன்று மற்றொன்றை பழிக்கும் ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய் என்னும் நன்று புராணங்கள் செய்தார். அதில் நல்ல கவிதை பல பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் அதில் கண்ட கதைகள் பொய் என்று கண்டோம். புவிதனில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவைதான் அப்படின்னு வந்து புராண இதிகாசங்களை பற்றி வந்து மகாகவி பாரதியார் வந்து பாடுறார். பாரதியார் வந்து கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள் உங்களுக்கு இருக்கலாம் திராவிட சித்தாந்தம் கொண்டவர்களுக்கு. ஆனால் இங்கே பாரதியார் வந்து எவ்வளோ அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்கள். பாரதம் இல்லை வந்து இது ராமாயணம் இல்லை இந்த மாதிரி நீ இருக்கிற எல்லா இந்த கடவுள் கதைகளும் வந்து எப்படி மனுஷன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையாக எப்படி மனுஷன் வாழணுன்ற நெறியை வந்து மிக கற்பனையாக வந்து சொல்லி ஏகப்பட்ட பொய் கதைகளால் வந்து ஆனது தான் வந்து இந்த கடவுள் கதைகள் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்கள் சொல்கிறார். ஆனால் வந்து அந்த கதைகளை அவர் மதிக்கிறார். அந்த 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 கடவுள் கதைகளையோ
அந்த பாரதத்தையோ அந்த ராமாயணத்தையோ வந்து அவர் வந்து மதிக்கிறார். மதித்து வந்து நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் வந்து அந்த கதைகள் போய் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் வந்து சொல்கிறார், ஒரு இடத்துல வந்து சொல்கிறார். ஆனால் பெரியர்கிட்டலாம் இதாகாது. அது எவ்வளோ பெரிய வசதியாக இருக்கட்டுமே, அதில் எவ்வளோ கவித்துவம் இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய மட்டு மயிறு இருக்கட்டுமே, நீ அதில் மூடநம்பிக்கையை வச்சினா, நீ அதில் பெண்ணடிமைத்தனத்தை வச்சினா, நீ அதில் பிற்போக்கத்தனத்தை வச்சினா, நீ அதில் கற்பனா உலகத்தை மட்டும் வச்சினா, அது ஒரு மயிருக்கு சமம் அப்படின்றவர். அசிங்கத்திலிருந்து அரிசி பொறுக்க முடியுமா அப்படின்னு கேட்பார். ஒரே கேள்வி, உன்னால் பதில் சொல்லவே முடியாது. பதில் பெரியாரோட கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியாது. குசேலனுக்கு 27 குழந்தைங்க, ஏழையாக இருந்தால் அவ்வளோ பெரிய குடும்பத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டால் எல்லாருமே இந்த கதையை நம்பி கேட்குறாங்க. ஆனால் பெரியார் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறாரு. 27 வருஷம் ஆயிருக்குது, 27 குழந்தைங்க ஆயிருக்குது அவருக்கு. அப்போனா மூத்த பையனுக்கு ஒரு 27 வயசாக அது ஆயிருக்கும், இன்னும் ஒருத்தம் கூட வேலைக்கு போகல அப்படின்னு கேட்குறாரு. யாரால் பதில் சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் வந்து தத்துவார்த்த ரீதியாக ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லிட்டு பூசி மெழுகுவாங்களே தவிர்த்து ஃப்ராங்காக ஒரு பதில் சொல்லவே மாட்டாங்க. அத்தனை கேள்விகளையும் எந்த விதமான சமரசமும் இன்றி, எந்த விதமான ஒரு ஜோடனைகளும் இன்றி, ஒட்டு மொத்தமாக அடியாழமாக அதை படித்து அறிவுபூர்வமாக அதில் சிந்திச்சு விட்டு கொடுக்குற தன்மைகளோடு இருந்து அலசி ஆராய்ஞ்சி ஒவ்வொன்றா கேள்வி கேட்டு, கேள்வி கேட்டதுனால மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி அதன் மூலம் ஹேட்டர்ஸை சம்பாரித்து அவங்கக்கிட்ட வெறுப்பாளர்கள்கிட்ட அடி வாங்கி அவங்கக்கிட்ட எதிர்ப்பு வாங்கி அவங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது, அவங்க இவரை சாபம் விட்டு இவரை மிரட்டி இவரை திட்டி ஏன் இவரை அடித்து அத்தனைகளையும் கடந்து ஒன்று ரெண்டு நாட்கள் இல்லை, ஒன்று ரெண்டு வாரம் இல்லை, ஒன்று ரெண்டு மாதம் இல்லை, ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை, 70 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்காக திருப்பி 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 சலிக்காமல் ஓயாமல் போராடி 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 போராடிய மாவீரர், மாமாவீரர் தான் தந்தை பெரியார். இறக்குற 94 வயசு நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து இறக்குற அந்த 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பொதுக்கூட்டங்களை பேசிட்டு தான் இருந்தார். அவர் பொதுக்கூட்டங்களை பேசினதே வந்து 20,000 சொல்லுவாங்க, 32,000 வாழ்ந்தார், அதில் 20,000 பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என் ஊர் நிறைய பேருக்கு தெரியாது, என் ஊர் ஹரூர் அப்படின்னு சொன்னேன்னா கரூரான்னு கேட்பாங்க. தருமபுரி மாவட்டத்தில் ஹரூர்னு ஒரு ஸ்மால் டவுன் என்னுடைய ஊர், அங்கே கூட பெரியார் 4 டைம் வந்திருக்கார். அவர் தமிழ்நாட்டில் போகாத இடமே கிடையாது, போய் 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 மக்களுக்கு பிரச்சாரங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வியாபாரியாக வாழ்ந்திருந்தார் அப்படின்னா அவரை மாதிரி வந்து ஒரு அந்த அந்த ஜில்லாவில் வந்து ஒரு பெரிய பணக்காரர் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆனால் அவர் அதை விரும்பலை, மக்களுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து என்ன சொல்கிறது, உண்மைகளை விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புறப்பட்டார். அதனால் அவரில் பல பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். அவரை போல் ஒரு ஒரு யுக புருஷனை நீங்கள் எங்கேயுமே காண முடியாது. அத்தனை ஏற்றுக்க முடியாத கொள்கைகளையும் வச்சுட்டு தான் இந்த தமிழ்நாட்டையே இன்றைக்கி மொத்தமாக அவருடைய அடித்தளமாக இருக்க வச்சு எல்லாரையும் ஆட்சி அதிகாரம் பண்ண வச்சுருக்கார். இன்றைக்கி தமிழ்நாடு ஏகப்பட்ட மாற்றுக்கருத்துகள் பேசுது, மாற்றுக்கருத்துகள் பேசட்டும் தப்பே கிடையாது. ஆனால் வந்து பெரியாரை வந்து இப்போ திராவிடம் வந்து ஒரு மாயை, ஆரியம் திராவிடம் எல்லாம் ஒன்று தான், அவனை எப்படி சொல்லுவானுங்க அப்படின்னா, நான் தமிழ் தேசியத்தை மதிக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிறவன் திராவிடத்தோட அர்த்தம் என்ன, திராவிட சித்தாந்தம் பேசி வந்தவங்க இங்கே பண்ண நல்லதெல்லாம் என்ன, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லணும். எனக்கு திராவிடம் அப்படின்ற வார்த்தையே பிடிக்கலன்றதுக்காக இவெல்லாம் என்ன பண்ணான், திராவிடலாம் என்ன பண்ணான், இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் திருட, ஆரியனும் திருட, திராவிடனும் திருட, எப்படி இருக்குது? திருட்டு கொடுத்தவனும் திருடனும் தப்பானவன், திருட்டு கொடுத்தவனும் தப்பானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேனத்தனமான சித்தாந்தங்களோடு தான் இங்கே வந்து பல தமிழ் தேசியவாதிகள் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவர்கள் எந்த விதத்திலையும் நிலைக்க போகிறதில்லை அப்படின்றதுக்கு அதுவே எடுத்துக்காட்டு. ஏன்னா முன்னாடி என்ன நல்லது இருக்குது இருந்துச்சு அப்படின்றத வந்து சமரசம் இல்லாமல் நீ ஏற்றுக்கணும், சரிங்களா? ஒருத்தன் என்ன நல்லது பண்ணா அப்படின்றத வந்து நீ சொல்லணும்.
ஆனால் எல்லாத்தையும் மறைக்க விரும்புகிற இந்த தமிழ் தேசியம் வந்து அக்மார்க்கு ஜாதி தேசியம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பிஜேபி காரணங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு பக்கம் வச்சிடலாம், இவனுங்க அவ்வளோதான் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தமிழ் தேசியவாதிகளை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, வந்து தமிழ் தேசியவாதிகள்னால் இங்கே இருக்கிற போலி தமிழ் தேசியவாதிகளை சொல்கிறேன், இன்றைக்கி கொஞ்ச நாள் கழிச்சு தான் பூஜை முடியும். அவனுங்க வந்து பிஜேபியை விட ரொம்ப ஆபத்தான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து பெரியார் வந்து மூத்திர சட்டி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறதுல வந்து அவனுக்கு தான் முன்னுரிமை இருப்பானுங்க. நீங்கள் அந்த மூத்திர சட்டிக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேனே, நீ எப்படியும் வந்து 94 வயசு வாழ போகிறது கிடையாது, இனி வர வருங்காலத்தில் வந்து 94 வயசு வரைக்கும் வாழறதுலாம் வந்து பேரதிசயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மருத்துவம் வந்து நம்மளை வந்து நீண்ட ஆயுளோடு வாழ வைக்கிறதுக்கு ஏதாவது புதுசாக அந்த மருத்துவம் வந்ததாக உண்டு, அது வரைக்கும் வந்து 100, 110 வந்து நம்ம போவோமான்னு தெரியல. 94 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழறாரு, எந்த விதமான டயட் கண்ட்ரோல்லாம் இல்லாமல் சைவம் மட்டும் சாப்பிட்டு இன்னும் இல்லாமல் எல்லா அசைவ உணவுகளையும் நல்லா சாப்பிட்டு செரித்து ஒரு மனுஷன் 94 வயசு வரைக்கும் வாழறாரு. ஆனால் அந்த பீரியட் ஆஃப் டைம் வாழும்போது ஒரு 80 வயசுக்கு மேலே வந்து அவருக்கு வந்து நடக்கிறதுலே ஒரு பிரச்சனை இருக்குது. சரி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஐடியாவும் அவருக்கு இல்லை. இனி என்னப்பா, சின்ன பசங்க வந்துட்டாங்க, எல்லோரும் வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற அந்த தாட்டை வந்து அவருக்கு கிடையாது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரால் வந்து சுயமாக கூட சிறுநீர் கழிக்க முடியாத அந்த சுச்சுவேஷனில் அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் சொல் கேட்குறாரு. அதை ரொம்ப வந்து இதுமாக முன்வந்து தானாக முன்வந்து செய்கிறதுக்கு அவருடைய தொண்டர்கள் அவருடைய நலம்பிரும்பிகள் தயாராக இருந்தாங்க. அவங்களுடைய ஹெல்ப்போடு வந்து பேச முடியாத அந்த நேரங்கள்லையும் வந்து பேசினார், மக்களுக்காக பாடுபட்டார், உழைச்சார், திருப்பி திருப்பி பிரச்சாரங்கள் பண்ணார், கூட்டம் போட்டார், மேலும் மேலும் கூட்டம் போட்டார், புரிய வச்சார். அந்த கடைசி மூச்சு வரைக்கும் அயராது பாடுபடுவேன் அப்படின்னு வந்து உறுதிமொழி இருக்கிற அந்த வார்த்தைகள்லாம் வந்து பெரியார் வந்து உண்மையாக செஞ்சு காட்டினார். அது வந்து சாதாரண விஷயமா, அப்படி இருக்கிற அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவரை அந்த மூத்திர சட்டையை தூக்கிட்டு வந்தனால வந்து அந்த பேரை வச்சு கிண்டல் பண்ணுற அவனுங்களுக்கெல்லாம் ஒன்று கேட்குறேன். அந்த மூத்திர சட்டியை வந்து அவர் தூக்கிட்டு வந்தது வந்து அவருடைய உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக, அதை எடுத்துகிட்டு வந்து உன் வாயில் ஊற்றுனாரா, நீயாவே எதையும் அதை அள்ளி வந்து விரும்பி குடிக்கிற, அப்போ நீ தண்ணி குடிக்கிற ஆள் கிடையாது, நீ மூத்திரம் குடிக்கிற ஆள் தான், ஆ ஒன்று மாட்டு மூத்திரம் இல்லைனா வந்து பெரியாரோட மனுஷ மூத்திரம், அப்படி தானே சொல்லுப்பா, சொல்லலாம் மாட்ட, நீ மூத்திரம் குடிக்கிதான், சரி குடிச்சுக்கோ, இனி நீ வந்து பெரியார்ன்ற பேர் இருக்க என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் எத்தனை 100 ஆண்டாலும் சரி எத்தனை 1000 ஆண்டாலும் சரி பெரியார்ன்ற ஒரு புருஷனுடைய மூத்திர தண்ணி வந்து குடிச்சிட்டு தான் இருக்கணும். அப்புறம் என்ன சொல்லுவானுங்க, 2-3 விஷயம் அது மூணாக தெரிஞ்சிச்சு. மணியம்மைங்கிற சின்ன பெண்ணை திருமணம் செய்து கொண்டார், அப்புறம் மணியம்மைங்கிற 15 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார், அப்புறம் வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்டார், எல்லாத்துக்கும் உச்சக்கட்டத்துக்கு போய் பெத்த மகளை திருமணம் செய்து கொண்டார். எப்படின்னானுங்க, இப்படிலாம் சொல்கிறவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் 16 வயசு பொண்ணு ஃபோட்டோவை போட்டு வந்து ஏதோ ஒரு பேஜில் வந்து என் நம்ம இதை பிடித்திருந்தால் என்னுடைய அழகு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் அப்படின்னு சொன்னான்னா அவகிட்ட கமெண்ட் பாக்ஸில் வந்து உன் முளை சூப்பர், அப்புறம் உன் புண்டையை ஒக்கணும், உன் சுத்தை காட்டு இப்படிலாம் எழுதுவானுங்கள்ல அந்த மாதிரியான அங்கிள்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பேசுவானுங்க. அங்கிள்ஸ் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அந்த இவனுங்க என்ன சொல்கிறது, பச்சை பேண்டு, மஞ்சள் பேண்டு, சிவப்பு பேண்டு, ப்ளூ பேண்டெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு ஜாதி சங்க கூட்டத்துக்கு லாரியில் டெம்போவில் வந்து கட்டிக்கிட்டே போகிற அந்த மாவீரர்கள் செய்வார்கள், நீ செஞ்சு ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல, உன்னால் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற தமிழக ஆட்சி ஒரு சாட்சி, சரியா? ஆகையால் தந்தை பெரியாருடைய இந்த பிறந்தநாள், தந்தை பெரியாருடைய மண் தான் இது அப்படிங்கிறதுல அணுவளவும் நம்மளுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆனால் அதில் அணுவின் அணுவளவும் கூட
தந்தை பெரியார் யாரையெல்லாம் எதிர்த்து பாடுபட்டாரோ அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா சொல்லுவானுங்க, ஜாதி கொலைகள் நடக்குது, இல்லை வந்து பார்ப்பன ஆதிக்கம் இருக்குது, அதனால் இது பெரியார் மண்ணா, இது போய் பெரியார் மண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, அப்படி பார்க்கக்கூடாது. அப்புறம் வந்து பெரியாரோடைய பேர் வந்து நிறுத்து போச்சு அப்படிலாம் சொல்லுவானுங்க. அதாவது மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை வச்சு இது யாரோட மண்ணுன்னு முடிவாகிறது இல்லை. மக்களுக்கு எது தேவையோ அதை வச்சு தான் இது யாரோட மண்ணுன்னு முடிவாகும். சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். இந்தியாவோட தேச தந்தை வந்து காந்தின்னு சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட தந்தை வந்து அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் தந்தை பெரியார், இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அப்புறமா தான் காந்தி சொல்லுவேன் நான். கொஞ்சம் முரண்பாடுகள் காந்தி அவர்கள் மேலே எனக்கு நிறைய உண்டு, இருந்தாலும் காந்தி வந்து தேச தந்தைன்னு நான் ஒத்துக்கிறேன், எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் காந்தி அவர்களுடைய தலையாய கொள்கை என்ன? வன்முறையின்மை, அஹிம்சாவாதம். ஆனால் நாட்டில் எந்நேரமும் வன்முறைகள் நடந்துட்டு தான் இருக்குது, கொடூரங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, கொலை குற்றங்கள், பலாத்காரங்கள், என்ன சொல்கிறது, குடும்ப வன்முறை, எல்லா விதத்துலேயும் ஏதாவது வந்து அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க. அப்படி ரத்தமும் இதுவும் தான் போய்கிட்டுருக்கு, சத்தமும் தான் போய்கிட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் இது காந்தி மண் தான். சரியா, இது ஹிட்லர் மண்ணு நம்ம சொல்கிறதில்ல, இல்லை சைக்கோ மண்ணு நம்ம சொல்கிறதில்ல, இது காந்தி பிறந்த காந்தி மண்ணுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இந்தியாவை அதே மாதிரி தான், ஜாதி பிரச்சனைகள் இருந்தாலும், ஒடுக்குமுறைகள் இருந்தாலும், என்ன சொல்கிறது, அடிப்படைவாதம் இருந்தாலும், இது தந்தை பெரியார் மண் தான். ஏன்னா பெரியார் மண்ணாக இருப்பது தான் இந்த மண்ணோடைய தேவை. பெரியாரை விட உயர்வாக யாராவது வந்து சாதிச்சு நட்டு நிமித்தி வச்சுட்டு போனாங்கன்னா அன்றைக்கி இது அந்த சாதனையாளரோட மண்ணாகவும் சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் தமிழ்நாடு தந்தை பெரியார் மண் தான். நன்றி.